தோக்குற மேச்சாயுது. சத்தியமா என்னால் நம்பவே முடியல. என்ன நடந்தது என்றே புரியவில்லை. அவர் ஒருவர் தான் எங்கள் தோல்விக்கு காரணம். புலம்பி தள்ளிய ஆப்கானிஸ்தான் கேப்டன் முகமது நபியால் திடீர் பரபரப்பு. வாங்க அது என்ன தகவல்கள்னு விரிவாக பார்ப்போம். அதாவது, இந்தியா வெர்சஸ் ஆப்கானிஸ்தான் மோதிய நேற்றைய போட்டியில் சுமா வேற லெவலில் விளையாடி சம மாசான முறையில் வெற்றி பெற்றது இந்திய அணி. அதுவும் சம ஃபார்மில் இருந்து வந்த ஆப்கானிஸ்தான் அணியை அவுட் ஆஃப் ஃபார்மிலிருந்து வந்த இந்திய அணி இந்தளவுக்கு அடித்து துவைக்கும் என்று யாருமே எதிர்பார்க்கவில்லை. போட்டி தொடங்கியது முதலே இந்திய அணிதான் முழுக்க முழுக்க ஆதிக்கம் செலுத்தியது. ஆனால் ஆப்கானிஸ்தான் அணியின் பேட்டிங்கின் போது நாங்களும் அடிப்போம், இது ஒரு பேட்டிங் பிச் தான், ஆகையால் 211 ரன்களை அடித்து காட்டுறோம் என்பதைப் போல பவுன்ஸ் பேக் கொடுத்தனர் ஆப்கானிஸ்தான் அணியினர். ஆனால் அப்போதோ நம்ம தலைவன் அஸ்வின் வந்து ஆப்கானிஸ்தான் பக்கம் சென்ற ஆட்டத்தை அப்படியே திருப்பி மீண்டும் இந்திய அணி பக்கமே திருப்பிவிட்டார். ஆமாங்க, கிட்டத்தட்ட 4.5 வருடத்திற்கு பிறகு இந்திய அணிக்காக T20 போட்டியில் மீண்டும் நேற்றுதான் களமிறங்கியிருந்தார் அஸ்வின். மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு கிடைத்த இந்த வாய்ப்பை அழகாக பயன்படுத்திய அஸ்வின் ஏண்டா என்னைய இவ்வளவு நாள் டீமில் எடுக்கலை என்று கேட்பதைப் போல விளையாடி காட்டினார் அஸ்வின். ஏனென்றால் இந்த போட்டிக்கு பிறகு விராட் கோலி, ரோஹித் சர்மா, ஆப்கானிஸ்தான் கேப்டன் என எல்லோரும் அஸ்வினை புகழ்ந்து தள்ளியதுதான் அதற்கு சாட்சி. 4 ஓவர்கள் வீசி வெறும் 24 ரன்கள் கொடுத்து 2 முக்கியமான விக்கெட்டுகளை முக்கியமான நேரத்தில் கைப்பற்றிய அஸ்வினின் அந்த செயல்தான் ஆப்கானிஸ்தான் அணியின் தோல்விக்கு முக்கிய பங்காக அமைந்தது. இதைத்தான் போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன் நேரத்திலும் இந்திய கேப்டன் விராட் கோலியும் கூறியிருந்தார். அதேபோல தோல்வி குறித்து ஆப்கானிஸ்தான் கேப்டன் பேசும்போதும் கூட, நாங்கள் நல்ல ஃபார்மில் தான் இருந்தோம், அது மட்டுமில்லாமல் 211 ரன்கள் என்ற இலக்கு இந்த பிச்சை பொறுத்தவரை கடினமாக தோன்றவில்லை, பேட்டிங்கிற்கு ஏதுவாகத்தான் இருந்தது, ஆனாலும் கூட அஸ்வினின் டைட்டான ஓவர்கள் தான் எங்கள் மீது பிரஷரை போட்டது, திடீர்னு வந்து டக்கு டக்குன்னு பிரஷரை போட்டு டக்கு டக்குன்னு 2 விக்கெட்டையும் வீழ்த்தி எங்களையும் வீழ்த்தி விட்டார் என்று போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன் நேரத்தில் ஆப்கானிஸ்தான் கேப்டன் புலம்பியதும் குறிப்பிடத்தக்கது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், பல வருடங்கள் கழித்து மீண்டும் செம்மையான கம்பேக் கொடுத்த அஸ்வினை பற்றியும் இந்திய அணியின் இந்த மரணத்தனமான வெற்றியை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.